ह्रीं ह्रीं क्लीं महालक्ष्मीये नमः। வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது வில்வத்தின் மகிமை. வில்வம் அப்படின்றது சிவனுடைய அம்சம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவனுடைய அம்சமான வில்வத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பற்றியும் ஆன்மீக தகவலை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வில்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிரமமாக சந்தோஷம் அடைந்து அருள் பாலிப்பவர் பரமேஸ்வரனே. ஈஸ்வரன் அருளடைய ருத்ராட்சம் திருநீர் பஞ்சாசாரம் தவிர வில்வமும் ஒன்றுதான். அபிஷேக பிரியரான சிவனுக்கு வில்வார்ச்சனையும் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. சிவ பூஜைக்கு வில்வமே பிரார்த்தனம். ஒரு வில்வத்தலம் பல ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம். த்ரிதலம் த்ரிகுணாகாரம் த்ரிநேந்திராஞ்ச த்ரயாயுதம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். முக்குணங்களை குறிப்பதும் முக்கண்ணனை குறிப்பதும் திருசூலத்தை குறிப்பதும் மூன்று ஜென்ம பாவங்களை எரிப்பதுமாகிய வில்வத்தலத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு பொருள். சிவபெருமானை துதித்து ஒரு வில்வத்தலத்தை சமர்ப்பித்தாலும் மகாபாவங்கள் விலகி சேமத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பூஜை செய்வது இயலாதவர்கள் சிவாலயம் சென்று வில்வத்தால் வழிபட்டால் பரம சௌபாக்கியத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அஷ்ட வில்வங்களில் முதலிடம் வகிப்பது வில்வம்தான். மற்ற ஏதும் துளசி நாயுருவி வன்னி நெல்லி நீர்முள்ளி விழா அருகு என்பன. வில்வ சமுத்திர ஹோமம் செய்தால் செல்வத்தை அடையலாம். வில்வ மரத்தடியில் ஜபம் செய்தால் நன்று. வில்வ மரத்தில் பிரதர்ஷனம் மகா புண்ணியம். விசேஷம் நிறைந்த வில்வ மரத்தை எப்பொழுது வளம் வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாத பிறப்பு மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் சோமவாரம், அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய தினங்களில் வில்வ மரத்தை பறித்தல் தகாது. முந்தைய நாளே நம்மலாம் பறிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி தினங்கள்லயும் நம்ம சுத்தி வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பது பெரும் புண்ணியம் பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்றாங்க. வில்வ மரத்தில் கால் படக்கூடாது. வில்வ மரத்தை வெட்டுவது மகா பாவம். வில்வ மரத்தின் வேர் பட்டை இலை பழம் முதலியவை நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது. சீதபேதி குடல் புண் இரத்த கொதிப்பு இரத்த சோகை முதலிய வியாதிகளுக்கு வில்வம் இலை குணம் தரும். வில்வ இலையின் சாறு சார் காய்ச்சலுக்கு மருந்து. வேரையும் பட்டையும் கஷாயம் செய்து முறையாக காய்ச்சி குடிப்பார்கள். வில்வ பழம் ஜீரண சக்தி வாய்ந்தது. பத்து வேர்களினால் செய்யப்படும் தசா மூலரிஷ்டம் என்கிற மருந்தில் வில்வ வேரும் ஒன்று. கண்களின் மேல் பற்று போடுவதும் உண்டு. வில்வ மரத்தில் இது போன்ற நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாவே இருக்கு. வில்வ மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லலாம். வில்வ மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நாம் அனைவருக்கும் தெரிந்தது. வில்வ மரத்தில் மகாலட்சுமியின் வாசம் நிறைந்துள்ளது. இதற்கு ஒரு அருமையான கதையும் உண்டு. அதாவது வேடன் ஒருவன் சிவராத்திரி அன்று திருட செல்கிறான். திருட சென்ற வேடனை ஒரு புலி விரட்டி வருகிறது. காட்டில் புலி விரட்டுவதால் என்ன பண்ணுவதென்று தெரியாத வேடன் மரத்தின் மேல் அமர்ந்து இரவு முழுவதும் படுத்து கொண்டு உறங்கி விடுகிறான். உறங்க போகிறான். உறங்க போகும் நிலையில் அவன் யோசிக்கிறான், தன் கீழே விழுந்தால் அந்த புலி வந்து தன்னை கடித்து தின்று விடுமோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த யோசிக்கக்கூடிய நிலையில சரி நாம் ஒரு இலையா பெருசு கீழே போட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு அவன் திங்க் பண்ணி மேல இருந்து ஒரு இலையா பெருசு கீழே போட்டுறான். கீழே வந்து சிவலிங்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. அன்று அவன் பண்றது சிவராத்திரி அன்று. சிவராத்திரி அன்று அவன் அங்கு தூங்க கூடாது என்கின்ற காரணத்தால் ஒரு இதழாக எடுத்து அதன் மேல் போடுகிறான். அவன் ஏறி அமர்ந்தது வில்வ மரம், கீழே இருந்தது சிவலிங்கம். சிவலிங்கத்தின் மீது அவன்
விரிவுரையை பெருத்து பெருத்து போட்டு இருக்கிறான் அன்று சிவராத்திரி. இந்த மூணுமே அவனுக்கு நல்ல பிளஸ் ஆக இருந்ததால் அவன் செய்த பாக்கியம் என்றும் சொல்லலாம், இல்லை புண்ணியம் என்றும் சொல்லலாம். அன்று சிவராத்திரியாக இருந்ததால் அவனுக்கு அதிக பலனாக கிடைத்தது, சிவ தரிசனமும் கிடைத்தது, கைலாய பிராப்தியையும் கிட்டின. இப்போ அவன் திருடனாக இருந்தாலும் அவன் பண்ணியது என்ன அப்படின்னா சிவபூஜை. சிவபூஜை சிவனை வணங்குவதால் அவனுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி இன்று தெரிந்து கொண்டோம். அதாவது வில்வ மரம் அப்படின்னா என்ன, வில்வ மரத்தால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால வில்வ மரத்தை என்னெல்லாம் பண்ணலாம், வீட்டில் வைத்தால் என்ன நடக்கும், வில்வ மரம் என்பது ஒரு அற்புதமான உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வில்வ மரத்தின் அருமைகளை பற்றியும் வில்வ மரத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்கள். நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டது வில்வ மரம். வில்வ மரத்தின் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.